வணக்கம் ராஜ்ஸ்ரீ நேயர்களே, புத்தம்புது கால நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். சிலம்பத்தில் நம்ம ஒவ்வொரு பேசிக்கும் எப்படி பண்ணணும், என்னென்ன இருக்குங்கிறத பார்த்துட்டு வரோம். ஆரம்பத்திலேருந்து புதுசாக சிலம்பம் கற்றுக்கிறவங்க கூட என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிற அப்படிங்கிற பேசிக் தான் இப்போ போயிட்டுருக்கு. இன்றைக்கி நிகழ்ச்சியில் நம்ம எடுக்கக்கூடிய ஒரே ஸ்டெப் என்ன அப்படின்னா, நடுங்கம்பு ஒரு சில வித்தியாசமான அலங்கார பாடங்கள். நடுங்கம்பில் நம்ம என்னென்னலாம் பண்ணலாம், அதாவது வெளி சுத்து உள்சுத்துன்னு சொல்லக்கூடிய பேசிக்காக பண்ணலாம், இல்லை ரொம்ப ஈஸியாக அதாவது வேறு வேறு மாடலில் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி நிகழ்ச்சியில் ஒரே ஒரு விஷயம், அதை எப்படி பண்ண போகிறோம், உள்சுத்து வெளி சுத்து அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். வாங்க நேர்களே, நடுங்கம்பில் நம்ம நெடுங்கம்புக்கு என்னென்ன பண்ணணும் அது எல்லாமே நம்ம இதிலையும் பண்ணணும். ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஈஸியாக பாருங்கள், கம்பை அசைக்கிறது ரொட்டேட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பண்ணியிருந்தோம். இப்போ நம்ம உள்சுட்டு எப்படி பண்ணணும், அதாவது உள் சுத்து வெளி சுத்துன்னு சொல்லி நம்ம நெடுங்கம்பில் பண்ணதை கம்பை எப்படி அசைக்கணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க. நடுங்கம்பில் பண்ணும்போது ப்ராப்பராக வட்டுன்னு சொல்லக்கூடிய உள் வட்டு, இங்கே பாருங்கள் இந்த மாதிரி கம்பை அசைக்கிறது. இது ரொம்ப முக்கியமானது, ரொம்ப ஈஸியானது. இதை கற்றுக்கிட்டால் தான் இதிலேருந்து அடுத்தடுத்து பேசிக் போகலாம். இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு தலை சுற்று எடுக்கிறேன் அப்படின்னா, அந்த கம்பு எப்படி ரோல் பண்ணுறது, இந்த மாதிரி பல மாடல் அதில் இருக்குது. பேசிக்கான விஷயங்கள் தெரிஞ்சால் தான் அட்வான்ஸான விஷயங்கள் பண்ணும்போது நமக்கு அது ஈஸியாக இருக்கும். பேசிக்கான நடுங்கம்பு ரொட்டேட் எப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு நேரம் நிற்கும், நீங்களும் கரெக்டான இல்லைங்க, கம்பு அழகாக பிடிங்க. இப்போ உள் வட்டு ரொட்டேட் பண்ணுங்கள், ஈஸி. இந்த ஒன்று தான், இது எப்படி பண்ணுறாங்கன்னு பாருங்கள். டூ, ஆமாம். இப்போ நம்ம இதை பண்ணும்போது எப்படி ஒவ்வொரு பேசிக்காக கவுண்டிங்கில் நம்ம எடுக்கிறதுங்கிறத பாருங்கள். த்ரீ, ஃபோர், ஃபைவ், பார்த்தீங்களா நடுங்கம்பில் உள் வட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஃபோர் கவுண்டிங், இப்போ அடுத்தது ஃபைவ், சிக்ஸ், செவன், எயிட், நைன், டென். ஈஸியாக நின்ற இடத்துலேயே உள் வட்டு எப்படின்னு பார்த்தீங்க. இப்போ இதை ஸ்டான்ஸில் லெக்கு ஃப்ரெண்டில் வச்சு கை நல்லா இப்படி நீட்டி அகெயின் பண்ண போகிறாங்க. லெக் எடுத்து ஃப்ரெண்டில் வைங்க. நம்ம ரைட் பண்ணும்போது முடிஞ்சளவுக்கு ரைட்டே பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ரெடி? ஃபஸ்ட்டு ஏன்னா ஆரம்பத்துலேருந்து பண்ணும்போது சில விஷயங்களை நம்ம கரெக்டாக பண்ணலாம். பிடிங்க, ஒன். நின்றுக்கிட்டே பண்ணதுக்கும் ஸ்டான்ஸ் போடுறதுக்கு என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா, லெக் நல்லா பேலன்ஸ் பண்ணியிருக்கோம் முன்னாடி இருக்கிற லெக். இதை பேசிக்காக கற்றுக்கிறவங்க இதை கவனிக்கணும். ரொட்டேஷனுங்கிறது நம்ம ஆல்ரெடி பண்ணது தான். டூ, த்ரீ, ஃபோர், ஃபைவ், சிக்ஸ், செவன், எயிட், நைன், டென். எப்படி உள்வட்டு ரைட்டில் பண்ணாங்களோ இப்போ அதை அப்படி லெஃப்டில் பண்ண போகிறாங்க. லெக்கு மாற்றுங்க. எஸ் லெக்கு மாற்றி கை நல்லா நேரிடுங்க. கை உள்ளே வைக்கலாம், இல்லைன்னா கை இப்படி மேலே வைக்கலாம். நம்ம ஜாயின்ல இடி அடிக்காத அளவுக்கு இடிச்சிக்காத அளவுக்கு நம்ம இப்படி டிஸ்டன்ஸில் வச்சுக்கலாம். கம்ப நீட்டுங்க. உள் வட்டு தான் திருப்பியும் பண்ண போகிறோம். எடுங்க, ஒன். எஸ் இவங்களுடைய லெக்கு எந்த அளவுக்கு கரெக்டாக வச்சுருக்காங்கன்னு பார்க்கணும். புதுசாக ஆரம்பத்துலேருந்து கற்றுக்கும்போது அவங்களுடைய லெக்கு பொறுத்த வரைக்கும் நல்லா ஸ்டான்ஸ் அழகாக போடணும். இந்த கால் இப்படி நிமித்தக்கூடாது, நல்லா இப்படி நிற்கணும். பாருங்கள் இந்த மாதிரி கால் நல்லா மடக்கி ரெண்டுமே ஓகே. இப்போ நீங்கள் கம்பு ரொட்டேட் பண்ணுங்கள். ஒன், டூ, த்ரீ. நம்ம கம்பு ரொட்டேட் பண்ணுறது தான் இதில் முக்கியமான விஷயம். ஃபோர், ஃபைவ், சிக்ஸ், செவன், எயிட், நைன், டென். ரைட்டு லெஃப்ட்டு ரெண்டுமே பண்ணிட்டாங்க. லெக் லாக் பண்ணலாம். பேசிக்காக நம்ம ஒவ்வொரு ஸ்டெப் பண்ணும்போதும் ரைட்டு லெஃப்ட்டு ப்ராப்பராக நம்ம பண்ணணும். இதுக்கப்புறம் இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ரெண்டு கைக்குமே மாற்ற போகிறோம். ரெண்டு கைக்கு மாற்ற போகிறோம் என்ன அப்படின்னா, நம்ம முதல்ல சொல்லி கொடுத்த இந்த ரொட்டேஷனை இதில் ஆட் பண்ண போகிறோம். ஈஸியாக இருக்கும் பாருங்கள். இந்த ரொட்டேஷன் எப்படின்னா, இந்த உள்வெட்டு பண்ணும்போது இந்த ரொட்டேஷனை உள்ள ஆட் பண்ணுறோம். இதுதான் விஷயம் பார்த்தீங்களா. செகண்ட் பேசிக் சொல்கிறேன், மறுபடியும் பாருங்கள். நம்ம ஸ்டெடியாக நின்று பேசிக்கான ரொட்டேட் பண்ணும்போது இந்த ரொட்டேட்டை உள்ளே ஆட் பண்ண போகிறோம். பாருங்கள், உள் வட்டு அகெயின் ரொட்டேட், அகெயின் உள் வட்டு அகெயின் ரொட்டேட். இதை நம்ம ஒழுங்காக கவனிச்சுட்டு பண்ணால் தான் இதுக்கு அடுத்தது என்ன அப்படிங்கிறது ஈஸியாக புரியும். நீங்கள் பண்ணலாம். ஸ்டிக்கு நல்லா நேரம் எடுங்க. ஃபஸ்ட்டு உள் வட்டு, ஒன், ரொட்டேட்டு, ரொட்டேட், குட். கம்ப நல்லா நிறுத்துங்க அழகாக ஃப்ரெண்டில். ஏன்னா நமக்கு தெரியணும் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது. அகெயின் உள் வட்டு ரொட்டேட், ரொட்டேட் போடுங்க, ரொட்டேட். எஸ் முடிச்சதுக்கப்புறம் நம்ம ரைட்டில் வந்து நிறுத்தணும். கம்ப நிறுத்துங்க, ஏன்னா நம்ம செய்கிறது நமக்கு கிளியராக இருக்கணும். அகெயின் ரொட்டேட் பண்ணுங்கள், ரொட்டேட் பண்ணுங்கள். எஸ் இப்போ கம்பை மாற்றுங்க. எஸ் மாற்றிருக்கோம், கரெக்டாக வச்சுருக்கீங்களா. இது மாதிரி தான் நம்ம பண்ணணும். அகெயின் ஃபோர், பார்த்தீங்களா ஒன்றுக்கு நாலு தடவை கூட நம்ம இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கலாம். வாங்கும்போது இந்த ரொட்டேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த கையில் அழகாக வாங்கணும். இதுதான் நமக்கு முக்கியமானது. ரெடி போடுங்க, ஒன், கையில் வாங்கிடுங்க. டூ, ஒரு கை அதாவது ரைட்டிலேருந்து லெஃப்ட்டுக்கு எப்படி போகுதுங்கிறத உங்களுக்கு எப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். த்ரீ, ஃபோர், ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் இன்னும் கூட க்ளோஸாக நின்று அழகாக பண்ணலாம். உள்ளே நில்லுங்க. எஸ் ஃபைவ், இதை நம்ம ரொட்டேட் பண்ணும்போது கீழே பார்க்கக்கூடாது, நல்லா ஸ்டெடியாக நிற்கிறது மட்டும் இல்லை,
நிமிந்து பார்க்கணும், கம்பை நல்லா சுத்தணும், கையில் கரெக்டாக மாற்றணும். இந்த மாதிரி பேசிக் தெரிஞ்சால் தான் கம்பு சுற்றி ஈஸியாக இருக்கும். இதிலிருந்து நம்ம அடுத்த ஸ்டெப் போகும்போது நல்லா வேகமாக கற்றுக்க முடியும். குழந்தைங்க கம்பெடுத்து சுற்றும் போது மற்ற குழந்தைங்களுக்கு கூட ஒரு சூப்பராக எடுக்க முடியும். போடுங்க, 6 7 8 9 10 லாக் பண்ணிடுங்க. நேயர்களே, நடுங்கும்போது வரிசையில் உள்வெட்டு வெளிவெட்டு தலை, அடுத்தது நம்ம அந்த கையை மாற்றுறது. இந்த பேசிக்கை நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கோம். உள்வெட்டு பண்ணும்போது கை மாற்றுறது இன்றைக்கி ஃபுல்லாக முடிச்சிட்டிங்க, ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும். ரைட்லேருந்து லெஃப்ட் போகிறக்கு நம்ம என்ன ரொட்டேஷன் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்க, ஈஸியாக தான் நீங்கள் கற்றுட்டுருப்பீங்க. அடுத்த நிகழ்ச்சியில் வெளிவெட்டு பண்ணும்போது என்ன பண்ணணும், அதை ஸ்டான்ஸ்லையும் மூவிங்லாம் எப்படி எடுக்கணுங்கிறத நாளைக்கு நிகழ்ச்சியில் உங்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம். நன்றி.